ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ரெமிஸ்டைல். இன்றைக்கி வந்து நான் வந்து தேர்ஸ்டே பண்ண வீடியோ இது. டின்னருக்கு வந்து பிள்ளைங்களுக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு குயிக் அண்ட் ஈஸி டின்னராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பின்னால் இருக்கிற அந்த குட்டி சில்வர் பாட்டில் வந்து ஒரு கிளாஸ், சின்ன கிளாஸில் ரைஸ் வச்சேன். அது என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு பாவக்காய் இருந்துச்சுங்க. அந்த பாவக்காய் வாடி போயிடும், சரி நான் சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த பாவக்காயை வெட்டி வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அதை தனியாக கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய மெயின் கோல் என்னென்னா, திங்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இந்த பாஸ்டா இது வந்து கூலாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வெர்ஷன் ஆஃப் கூலாஷ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி, எல்லாருக்குமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சீக்கிரமாக ஃபில்லிங் டின்னர் பிள்ளைங்களுக்கு வேணும்னா பண்ணலாம். இப்போ வந்து நல்லா ஒரு பேன் எடுத்து இதில் நல்லா சூடாக்கிடுங்க. சூடாக்கிட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆலிவ் ஆயில் தான். நல்லா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயிலை ஊற்றி நல்லா அது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தாங்க, நிறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு வெங்காயம், ஒரு கொஞ்சம் பூண்டு, அப்புறம் அந்த சாஸ், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நான் வந்து ஒரு சில இதெல்லாம் என் பசங்களுக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன். நான் ரொம்ப ஓவராக அதையும் இதையும் சமைச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேங்க. ஏதாவது ஒரு டிஷ்ஷு பண்ணனாலும் என் பசங்களுக்கு வயிறு நிறையதா, அதுதான் பெரிய கோலாக இருக்கும் எனக்கு. எனக்கு ஏன்னா நம்ம 4-5 டிஷ்ஷெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றையும் பிள்ளைங்க சாப்பிட்ல அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்க இதுங்கெல்லாம் விளையாடுற பிள்ளைங்க, அதனால் நான் வந்து அப்படி பார்த்து வச்சுப்பேன். ஓகேங்க, இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன ஆயிலில் இப்போ வந்து வெட்டி வச்சிருந்த அந்த கார்லிக்கை வந்து நம்ம போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப கருகக்கூடாது கார்லிக்கு. கார்லிக் வந்து ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னாக்கா அது இதாகிடும், என்னது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ அதுக்கு இது பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. என்ன நல்லா இதாக இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனியோ 80% லீன், 15% ஃபேட் கிரவுண்ட் டர்க்கி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு பேக்கெட் அப்படியே நான் போட்டுருவேன். அந்த நான் பண்ணுற அந்த கூலாஷ்க்கு இந்த மீட்டு தான், டர்க்கி மீட்டு யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். நம்ம கார்லிக் கொஞ்சம் சாட்டையானது, மீட்டை தான் நான் போடுவேன். வெங்காயம் போட மாட்டேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் லேட்டாக போடலாம், மீட் கொஞ்சம் இதான வட்டி போடலாம். அப்போ தான் அந்த ஒரு மாதிரி வெங்காயம் கொஞ்சம் இதாக இருக்கும், ரொம்ப கொலகொலன்னு ஆகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால் நான் வந்து எப்பயுமே ஆனியன் வந்து இந்த டைமில் நான் போட மாட்டேன். கார்லிக் சாட்டையாச்சு அப்படின்னாக்கா உடனே மீட்டு தான் போடுவேன். ஸோ இப்போ பேக்கெட்டில் இருக்க அந்த மீட்டை வந்து அப்படியே எடுத்து இதில் போட்டுடலாம். இதை வந்து கிரவுண்ட் மீட்டை வந்து இங்கே வந்து தண்ணியில் வச்சுலாம் அலச முடியாது, எல்லாம் கரைஞ்சி போயிடுங்க. நான் அலசினதில்லை கிரவுண்ட் மீட்டை. ஸோ அவ்வளோதான், இதை அப்படியே பிரித்து அந்த ஆயிலில் போட்டு இப்போ கிரவுண்ட் மீட்டையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஓரளவு ஹாஃப்வே நல்லா குக் ஆனதும் இந்த டைமில் நான் வந்து அனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்த அனியன்ஸ் அப்படியே ஆட் பண்ணி அதையும் அப்படியே கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா இந்த கார்லிக்கு, ஆனியன், அப்புறம் அந்த மீட் எல்லாமே ஒன்றுக்கு நல்லா கிளறி விட்டுருலாங்க. கிளறி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம உடனே திறந்து பார்த்தோம் அப்படின்னாவே அந்த மீட்டில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடும், அப்படியே ட்ரை எவாப்ரேட் ஆகிடும், நல்லா ட்ரை ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேட் சாஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த டைமில் அந்த டொமேட்டோஸ் அந்த இதெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் செய்கிறீங்க அப்படின்னா இந்த டைமில் அந்த டொமேட்டோ சாஸோ இல்லை டொமேட்டோ பியூரி ஆர் ஃப்ரெஷ் டொமேட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். பட் நான் இப்போ அது ஆட் பண்ணாததுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேக வச்சிருந்த பாஸ்டா, உப்பு போட்டு வேக வச்சிருந்த பாஸ்டாவை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு, ஸ்பைஸ் லெவல் அதெல்லாம் வந்து உங்களோட இஷ்டம்தான், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அந்த பாஸ்டாவை எடுத்து இது பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவைப்பட்ட பாஸ்டா எடுத்து போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பிளெயினாக சாப்பிடுவாங்க அப்படின்னா பிளெயினாக பட்டர் போட்டு கொடுப்பேன். பட் நான் இந்த முறை எல்லா பாஸ்டாவையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய மீட் வேணும் இல்லை வெஜிடபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் இதை போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இந்த பாஸ்டா சாஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். பாஸ்டா சாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதை வந்து அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருவேன். பாஸ்டா சாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த பிராண்டு தான் அப்படின்லாம் கிடையாதுங்க. நான் வந்து எந்த பிராண்டுனாலும் வாங்குவேன், எது சேலில் இருக்குது, என்னோடய பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் வாங்குவேன். பட் வாங்கினா காஸ்கோ இந்த மாதிரி பெரிய பல்க் ஸ்டோரில் தான் அதை வாங்குவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்டா பண்ணுறதுக்கு அந்த இதில் வந்து முக்கால்வாசி முடிஞ்சு போயிடும்.
நிறைய சாஸ் வேணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 தக்காளியாவது வேணும். ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க அப்படின்னா நிறைய தக்காளி பழம் வேணும். ஸோ நான் வந்து சோம்பு அந்த மாதிரியே நான் செஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய முன்னால் வீடியோஸ்லலாம் இருக்கும். இது வந்து குயிக்காக ஈஸியாக, ஏன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போனேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு பாஸ்டாவில் வந்து சாஸ் வந்து நிறைய வேணும், நல்லா கூவியாக இருக்கணும். அதனால தான் இதை கூலாஷ்னே நம்ம சொல்கிறோம். எனிவே அவ்வளோதான், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஊற்றி முடிச்சிட்டான்ட்டு. ஸோ நல்லா இதை ஊற்றிட்டு நல்லா கிளறிடணுங்க. கிளறிட்டு இப்போ வந்து பாஸ்டா வந்து ஹாஃப்வே குக்ட் அப்படின்னா இதில் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பாஸ்டா சாஸ் வந்து இதாகிற வரைக்கும் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இங்கே பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆனால் எனக்கு வந்து சாஸ் நல்லா சூடாகணும். ஸோ ஒரு 10 minutes அந்த மாதிரி நல்லா குக் ஆகிறதுக்கு வச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு அப்புறம் வந்து சைடில் சாலட் வேணும்னா நீங்கள் சாலட் பண்ணிக்கலாம். கார்லிக் ப்ரெட் வேணும்னா பண்ணி பிளேட் அழகாக பண்ணலாம். அப்படி இன்றைக்கி நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒரே ஒரு சாப்பாடு இது மட்டும்தான், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இப்போ பசங்களுக்கு வந்து நான் பிளேட்டில் போட்டுட்ருக்கேன், என் பசங்களுக்கு இது பிடிக்கும், அவ்வளோதான். இதை வச்சுட்டு ஒரு கிளாஸை தண்ணி குடிச்சிட்டு படுத்தானுங்களா முடிஞ்சு போச்சு. இதோ என் பசங்க சாப்பிட போகிறானுங்க. என் பசங்களுக்கு இயற்கையாகவே நான் பாஸ்டா பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுங்க வந்து தேங்க்யூ மாம், வெரி குட் மாம் அப்படின்ட்டு சாப்பிட்ருவானுங்க. அதனால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் எங்களோட டின்னர் இன்னைக்கு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வித்தோடு முடிச்சுக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்ன சிஸ்டர் ஒரே டிஷ் தானா அப்படின்னு அதிகம் இப்படி தாங்க இருக்கும். சம்டைம்ஸ் வந்து யூனோ இட்ஸ் ரியாலிட்டி, ரியல் லைஃப் இப்படி தான் இருக்கும். பசங்களுக்கெல்லாம் பசி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. வீடியோ எடுக்கிற மூடெல்லாம் யாருக்கும் கிடையாது, பயங்க. And cut.